கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்கனவே 3 நாட்கள் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் இன்றும் நாளையும் மிக பலத்த மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று தேனி, திருப்பூர், திண்டுக்கல், நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இன்றும் நாளையும் மிக பலத்த மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. அதேபோன்று தேனி, திருப்பூர், திண்டுக்கல், நீலகிரி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்கனவே 3 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அங்கு பல்வேறு இடங்கள் வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் மிக பலத்த மழை பெய்யக்கூடும் தொடரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, திருப்பூர், திண்டுக்கல், நீலகிரி மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் கூறியிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் மிக பலத்த மழை தொடரும் என்பது வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையாகும். தேனி, திருப்பூர், திண்டுக்கல், நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே 3 நாட்களாக தொடர் மழை பெய்து வருவதின் காரணமாக பல பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது. வயல்வெளிகள் மட்டுமின்றி குடியிருப்புகளையும் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இதேபோன்று தேனி, திருப்பூர், திண்டுக்கல், நீலகிரி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளில் 3.6 கிலோமீட்டர் உயரத்திற்கு நிலவும் வானிலை நிலவரம் குறித்தும் எச்சரிக்கப்பட்டு இருக்கிறது. தேனி, திருப்பூர், திண்டுக்கல், நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்பது வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையாகும். தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளில் 3.6 கிலோமீட்டர் உயரத்திற்கு நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் மழைக்கு வாய்ப்பு அதிகரித்து இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. எனவே கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இன்றும் நாளையும் மிக பலத்த மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருப்பதன் காரணமாக அங்கு பேரிடர் மீட்புக் குழுவினர் அதிக அளவில் வரவழைக்கப்பட்டு இருக்கின்றனர். மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு முதலமைச்சர் MK Stalin செல்ல இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்தமான் அருகே குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிப்பதன் காரணமாகவே கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இன்றும் நாளையும் மிக பலத்த மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இது தொடர்பாக மேலும் விவரங்களை செய்தியாளர் சுவாதியிடம் கேட்கலாம். சுவாதி, வானிலை ஆய்வு மையத்தின் இன்றைய அறிவிப்பு குறித்து சொல்லுங்க. நேற்றைய தினம் வங்கக்கடலில் உருவாகி இருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கரையை கடந்த நிலையில் தற்பொழுது வட உள் தமிழக பகுதிகளில் 3.6 கிலோமீட்டர் உயரம் வரை நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழ்நாடு மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தற்போது அறிக்கை வெளியிட்டுள்ளது. மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதிகனமழையும், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, திருப்பூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழையும், ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது என்று தற்போதைய வானிலை அறிக்கையில் தற்போது நம்மளால் காண முடிகிறது. மேலும் நாளை தமிழ்நாடு மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதியில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவித்துள்ளது. கன்னியாகுமரி, நீலகிரி, தேனி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தற்போதைய வானிலை அறிக்கை கூறுகிறது. தகவலுக்கு நன்றி சுவாதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.